ஹலோ கைஸ், என்னோடய பேர் அஜய். நான் வந்து ஒரு சோலோ இண்டி கேம் டெவலப்பர். அண்ட் இந்த சேனலில் வந்து கேம் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான டியூட்டோரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு கேம் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும் இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ கைஸ், போன வீடியோவில் வந்து நம்ம ஒரு சிம்பிளான 2D கேரக்டர் எப்படி ஃபோட்டோஷாப்பில் பண்ணணும், அதை யூனிட்டியில் எப்படி இம்போர்ட் பண்ணணும், அண்ட் அதுக்கு வந்து அனிமேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம், ஒரு ஐடியல் அனிமேஷன் பண்ணி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வாக் அனிமேஷன், ஜம்ப் அனிமேஷன் பண்ண போகிறோம், அண்ட் அதை வந்து நம்ம பிளேயர் மூவ்மெண்ட்டோட இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ வாக், அதாவது மூவ் பண்ணுறப்ப வாக் அனிமேஷன் ப்ளே ஆகணும், ஜம்ப் பண்ணுறப்ப ஜம்ப் அனிமேஷன் ப்ளே ஆகணும். ஸோ அது எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கிரவுண்ட் வந்து நம்ம டிஃபால்ட்டாக ஒரு ஸ்ப்ரைட் வச்சுருந்தோம், 2D ஆப்ஜெக்ட் ஸ்ப்ரைட்ஸ் போய் ஸ்கொயர் கொடுத்து. ஸோ அது கொஞ்சம் பார்க்க நல்லாருன்னு சொல்லி நான் ஃபோட்டோஷாப்பில் ஒரு கிரவுண்ட் பண்ணி இங்கே வச்சுருக்கேன் நம்ம ப்ராஜெக்டில். அண்ட் அதுக்கப்புறம் நான் நம்ம பிளேயருக்கு வந்து ரிஜிட் பாடி அப்புறம் பாக்ஸ் கொலிடர்லாம் ஆட் பண்ணி ஒரு பிளேயர் ஸ்கிரிப்டும் ஆட் பண்ணியிருக்கேன், ரைட்டு லெஃப்ட் மூவ் ஆகி அப்புறம் ஜம்ப் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு மூவ்மெண்ட்டுக்கு மட்டும்தான். அனிமேஷன் வந்து நான் இனிமேல் தான் பண்ணுவேன். ஸோ அது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் பிளேயர் கண்ட்ரோலும் வேணால் நான் உங்களுக்கு ஒரு கோ த்ரூ பண்ணி காட்டிடுறேன் எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லி. ஸோ இந்த ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா ரிஜிட் பாடி அப்புறம் நிறைய வேரியபிள்ஸ் இருக்கும், ஜம்ப்புக்கு ஃபோர்ஸு, அப்புறம் ரன் ஸ்பீடு எவ்வளோ, இஸ் கிரவுண்டட் ட்ரூவா இல்லையான்னு. ஸோ இந்த மணிக்கு இதெல்லாம் நம்ம 3D என்லெஸ் ரன்னர், 2D என்லெஸ் ரன்னர்லாம் பண்ணியிருப்போம். ஸோ அதே சேம் மெத்தடு தான். ஸோ ஹரிசாண்டல் இன்புட் வாங்கி லெஃப்ட் ரைட்டுக்கு நான் இன்புட் வாங்கிக்கிறேன், தென் அதை வச்சு மூவ் பண்ணுறேன். அண்டு ஜம்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ கீ ப்ரெஸ் பண்ணால் ஜம்ப் பண்ணுற மாதிரி வச்சுக்கேங்க இங்கே இருக்குது. ஸோ வெலாசிட்டி வந்து அதில் ஆட் பண்ணி ஜம்ப் பண்ண வைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இதில் வந்து நம்ம அனிமேஷன் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வாக் அனிமேஷன், ஜம்ப் அனிமேஷன் பண்ணணும். அண்ட் அதுக்கு முன்னாடி வேணால் நான் உங்களுக்கு பிளேயர் மூமெண்ட் எப்படி இருக்காதுன்னு காட்டிக்கிறேன். இப்போது இது ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பண்ண ஐடியல் அனிமேஷன் வந்து இருக்குது. ஸோ இப்போ அந்த ஐடியல் அனிமேஷனோடையே நம்மளுக்கு மூவ்மெண்ட்டும் ஒர்க் ஆகுது, ஜம்ப் பண்ணால் ஜம்ப் ஆகுது, பட் ஃபுல்லாகவே அந்த ஐடியல் அனிமேஷன் தான். ஸோ இப்போ நம்ம வந்து புது அனிமேஷன் பண்ணுவோம் வாக்குக்கும் ஜம்ப்புக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேரக்டரை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அனிமேஷன் டேப்புக்கு போனீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஐடியல் அனிமேஷன் இருக்கும். ஸோ இதுலேயே நீங்கள் இன்னொரு அனிமேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஐடியல்னு சொல்லியிருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ட்ராப் டவுன் வரும், இதில் கிரியேட் நியூ கிளிப் கொடுங்க. கொடுத்துட்டு அனிமேஷன்ஸ்குள்ளே போயிட்டு இங்கே என்ன கொடுக்குறீங்கன்னா வாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோங்க. தென் நம்ம சேம் ஐடியில் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் வாக் அனிமேஷனுக்கும் பண்ணணும். இங்கே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. 0 ஃப்ரேமில் வந்து நான் இந்த ரெண்டு லெக்கையும் கொஞ்சம் மாற்றி வைக்கிறேன், ரொட்டேட் பண்ணி வைக்கிறேன். ஸோ இது வந்து அப் டு யூ கைஸ், நீங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பொறுத்து தான். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி மூவ்மெண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன் நானும் சும்மா. ஸோ இந்த மாதிரி க்ராஸாக வச்சுட்டு இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நான் 0 ஃப்ரேம்லேயே பண்ணுறேன். அண்டு ஹேண்டு வந்து இப்போது லெஃப்ட் லேக்கிங்கும் போயிடுச்சு, அப்போ ஓகே. தென் ஹேண்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் இப்படி லைட்டாக ரொட்டேட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது வந்து கார்ட்டூனிஸாக இருக்கிறதுனால நான் சும்மா நானாக என்னமோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் அதை கரெக்டாக பண்ணுங்கள், உங்கள் கேமுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான். நான் இப்போ டியூட்டோரியலுக்காக சும்மா இந்த மாதிரி பண்ணுறேன். தென் இப்போ நான் 10th ஃப்ரேமுக்கு போயிட்டு என்ன பண்ணுறேன்னா இதை வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக இப்போ திருப்பி பேக்கோடு வர மாதிரி வைக்கணும். லெஃப்ட் லெக் இந்த மாதிரி வச்சுட்டு ரைட் லெக் இந்த மாதிரி கொண்டு வாங்க. அதே மாதிரி ஹேண்டையும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கோங்க. தென் இந்த 10th ஃப்ரேமில் வந்து பாடியை கொஞ்சம் ஹைட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. 0.9 சாரி எக்ஸு கொடுத்துட்ருக்கேன், ஒய் வேல்யூ தான் நம்ம மாற்றணும் ஹைட்டுக்கு. 0.9 அண்டு ஹெட்டும் கொஞ்சம் கீழே வர மாதிரி வச்சுக்கிறேன். ஃபேஸ், ஐஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஓகேவா கைஸ். தென் நம்ம என்ன பண்ணுறோன்னா ரைட் ஹேண்டு இந்த மாதிரி வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம ஐடியலுக்கு பண்ண மாதிரி தான். எப்போயுமே அனிமேஷனில் 1st ஃப்ரேமும் லாஸ்ட்டு ஃப்ரேமும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும், ஒரே மாதிரி, அப்போ தான் ஸ்மூத்தாக இருக்கும் அனிமேஷன். ஸோ 20 ஃப்ரேம் ரேட்டு இதை பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதை ப்ளே பண்ணி பார்ப்போம் நல்லா இருக்கான்னு. ஓகே, ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னா, ஓகே 10th ஃப்ரேமில் போயிட்டு நான் லெக்கை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன், இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஸோ இது கொஞ்சம் பரவாயில்ல கைஸ், கை வந்து இந்த மாதிரி இருக்கணும். இது கார்ட்டூனிஸாக இருக்கிறனால நம்ம கால் மட்டும் ரன் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா
நம்ம சொன்ன மாதிரி கண்ட்ரோலியை கொடுத்து இந்த மாதிரி ஒரு 30 ஃப்ரேம் நான் வச்சு பார்க்குறேன். ஓகே, இது இருக்கட்டும், ஏதோ கொஞ்சம் ஃபன்னியாக இருக்குது. பட் ஆனால் நீங்கள் கேமுக்கு பண்ணும்போது பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். இல்லை நீங்கள் கூகுளில் போயிட்டு வாக் சைக்கிள் பிஎன்ஜின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்க நிறையா இது பண்ணி. ஸோ இதை பார்த்து இதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேமும் நீங்கள் இதில் வந்து க்ரியேட் பண்ணலாம் யூனிட்டியில். ஸோ வாக் அனிமேஷன் பண்ணியாச்சு, தென் ஜம்ப் அனிமேஷன் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ஜம்ப் அனிமேஷனுக்கு வந்து ஒரே ஒரு ஃப்ரேம் மட்டும், நம்ம போஸ் மாதிரி தான் பண்ண போகிறோம், அனிமேஷனாக பண்ண போகிறதில்ல. ஸோ இங்கே க்ரியேட் நியூ கிளிப் மொதல் கொடுத்துக்கலாம். கொடுத்து ஜம்ப்னு சொல்லி நேம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா, ஜீரோ ஃப்ரேமில், அதாவது ஒரே ஃப்ரேம் தான், கொஞ்சம் காலை தூக்கி கையை தூக்குற மாதிரி வச்சுருங்க ஜம்ப் பண்ணி ஏரில் இருக்கிறப்போ. ஸோ இந்த மாதிரி லெக்கை ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லாவே கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு போஸ் வச்சுக்கோங்க கைஸ், இது கொஞ்சம் ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏரில் நம்ம மூவ் பண்ணும்போது. ஸோ இப்போ நம்ம ஜம்ப் ஐடில் வாக் பண்ணிட்டோம். ஸோ இதை எப்படி நம்ம ஸ்கிரிப்ட் மூலமாக வாக் பண்ணுறப்ப வாக் அனிமேஷன், ஜம்ப் பண்ணுறப்ப ஜம்ப் அனிமேஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து அனிமேட்டர் டேப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கேன், போன வீட்லேயே காட்டினே ஐடில் மட்டும் இருந்துச்சு. இப்போ நம்ம புது கிளிப்பு, சாரி புது அனிமேஷன் பண்ணதும் அந்த ரெண்டுமே இங்கே வந்திருக்கு. சப்போஸ் உங்களுக்கு இது இல்லைனா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி விண்டோஸ் போயிட்டு அனிமேஷனில் அனிமேட்டர் கொடுங்க, இந்த டேபு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா ஐடியல் அனிமேஷனுங்கிறது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இதுதான் டிஃபால்ட் அனிமேஷன். ஸோ உங்கள் கேம் ஸ்டார்ட் ஆனதுனே உங்களுக்கு இந்த அனிமேஷன் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த அனிமேஷன்லாம் ரன் ஆகுது, ஏன்னா அதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு கனெக்ஷன் கொடுக்கணும், இல்லை ஸ்கிரிப்ட் மூலமாக கால் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு இங்கே ஐடியிலேருந்து ரைட் கிளிக் பண்ணுறேன், மேக் ட்ரான்சிஷன் இருக்கா, ஸோ அங்கேருந்து வாக்குக்கு ஒரு ஆரோ கொடுங்க. அண்ட் இதை நான் இங்கே தூக்கி வச்சுக்கிறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம் எங்கனாலும். அதே மாதிரி ஐடியிலேருந்து மேக் ட்ரான்சிஷன் கொடுத்து ஜம்ப்புக்கும் வச்சுருங்க. ஸோ ஐடியிலேருந்து வாக்குக்கு போகிறதுக்கு இந்த ஆரோ இருக்குது பார்த்திங்களா, இந்த ஆரோவை கிளிக் பண்ணி நம்ம இங்கே கண்டிஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு, அடுத்து சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி ஐடியிலேருந்து நம்ம ஜம்ப்பும் பண்ணலாம், அதே மாதிரி நம்ம வாக்குலேருந்தும் ஜம்ப்பு பண்ணலாம் வாக் பண்ணும்போது. ஸோ வாக்குலேருந்து மேக் ட்ரான்சிஷன், அதுக்கு ஜம்ப் கொடுத்துடணும். தென் அதே மாதிரி நம்ம ஜம்ப் பண்ணிவிட்டு ஐடில் போவோம். ஸோ எல்லா இதிலருந்தும் திருப்பி அந்த ஐடிலுக்கே போகிற மாதிரி ஒன்று பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஐடிலேருந்து வாக்குலேருந்து ஜம்ப், ஜம்ப்லேருந்து ஐடில், அது மாதிரி எல்லாத்துக்குமே கொடுத்துக்கணும், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ ஜம்ப்லேருந்து வாக்குக்கும் கொடுக்கலாம், ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்ம இப்போ கண்டிஷன்ஸ் வச்சு இது பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே லெஃப்ட் சைடில் பேராமீட்டர்ஸ்னு இருக்கு இல்லையா, இந்த பேராமீட்டர் டேப்ஸ் போயிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ளோட் இன்டீஜர் பூல் ட்ரிகர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நான் வந்து பூல் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா அனிமேஷன் ட்ரிகர் ஆகும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அனிமேஷன் ட்ரிகர் ஆகும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், இஸ் வாக்கிங் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறது, இஸ் வாக்கிங்கிறது ட்ரூவாக இருந்துச்சுன்னா வாக் அனிமேஷன் நம்மளுக்கு ப்ளே ஆகணும், இல்லாட்டி அது ப்ளே ஆகக்கூடாது. ஸோ இங்கே ஐடியிலேருந்து வாக்குக்கு போகிறதுக்கு இந்த ஆரோ இருக்கு இல்லையா, இந்த ஆரோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே லிஸ்ட் இஸ் எம்டின்னு இருக்கா கண்டிஷன்ஸ், இந்த ப்ளஸ் அமுக்குனிங்கன்னா இஸ் வாக்கிங்கிற கண்டிஷன் இருக்கும், அதில் வந்து ஃபால்ஸுக்கு இல்லாமல் ட்ரூன்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் எக்ஸிட் டைம்னு இங்கே டிக்காயிருக்கு இல்லையா, ஹேஷ் எக்ஸிட் டைம், இதை வந்து அன்டிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஹேஷ் எக்ஸிட் டைம்னா என்னென்னா, ஆல்ரெடி இப்போ ப்ரீவியஸாக ஒரு அனிமேஷன் ரன் ஆகிட்டுருக்குனா அது முடிஞ்ச பிறகு தான் நம்மளுக்கு அடுத்த அனிமேஷன் வந்து ப்ளே ஆகும். ஸோ நமக்கு அப்படி இல்லை, நம்ம ஐடியிலேருந்து டக்குன்னு நம்ம மூவ்மெண்ட் ஆனவுடனே வாக் அனிமேஷன் ஆகணும். ஸோ எக்ஸிட் டைம் வந்து எடுத்து விட்டுக்கோங்க. தென் அதே மாதிரி இங்கே வாக்கிலேருந்து ஐடியில் போகிறதுக்கு ஒரு ஆரோ இருக்கு இல்லையா, இங்கே கிளிக் பண்ணி கண்டிஷனில் ஒரு ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து இங்கே வந்து என்ன பண்ணணும்னா, இஸ் வாக்கிங் ஃபால்ஸ்ன்னு கொடுக்கணும். ஸோ ஃபால்ஸ்னால் இப்போ நம்மளுக்கு ஐடியல் ப்ளே ஆகும், இதுக்கும் ஹேஸ் எக்ஸிட் டைம் வந்து எடுத்து விட்டுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ஜம்ப்புக்கு நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ இங்கே அகைன் பூல் போயிட்டு இஸ் ஜம்பிங் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு வந்து ஐடியிலேருந்து ஜம்ப்பு போகிற ஆரோவில் இஸ் வாக்கிங்க்கு போலாம் இஸ் ஜம்பிங்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இஸ் ஜம்பிங் ட்ரூவாக இருந்தால் இது, அண்ட் எக்ஸிட் டைமை எடுத்துடுறேன். அண்ட் அதே மாதிரி வைஸ் வர்ஸா, இங்கே ஜம்ப்லேருந்து ஐடியல் போகிறதுக்கு இஸ் ஜம்பிங் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். அதே மாதிரி இப்போ நம்ம இங்கே வந்து இன்னொரு கண்டிஷனும் ஆட் பண்ணணும், ஏன்னா ஜம்பிங் ஃபால்ஸாக இருக்குது பட் வாக்கிங் ட்ரூவாக இருந்தால் வாக்கிங் தானே போகணும், ஐடியில் போகக்கூடாது. ஸோ இஸ் வாக்கிங்கும் ஃபால்ஸாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் ஐடியில் போகணும். அதே மாதிரி இப்போ இங்கே வாக்கிங்லேருந்து ஜம்ப் போகிறதுக்கு என்னென்னா, சேம் இங்கே வந்து இஸ் ஜம்பிங் ட்ரூவான்னு பார்க்குறோம். அண்டு ஓகே, அது போதும், இதுக்கு இந்த ஒரு கண்டிஷன் போகிறோம், எக்ஸிட் டைம் எடுத்து விட்டுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ஜம்ப்லேருந்து வாக்கு போகிறதுக்கும் எக்ஸிட் டைம் எடுத்து விட்டுட்டு இங்கே இஸ் ஜம்ப்லேருந்து வாக்கிங் போகிறதுக்கு இஸ் வாக்கிங் ட்ரூ,
அண்ட் இஸ் ஜம்பிங் வந்து ஃபால்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இங்கேயும் அப்போது இஸ் வாக்கிங் வந்து ஃபால்ஸ் இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து இதை ட்ரிகர் பண்ணுவோம். வாக்லேருந்து ஐடில் போது ஓகே, அண்ட் இங்கேயும் அப்போது இஸ் ஜம்பிங் ஃபால்ஸாக இருக்கணும். ஐடிலில் வந்து இஸ் வாக்கிங் ட்ரூவாக இருக்கணும், இஸ் ஜம்பிங் ஃபால்ஸாக இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும், அப்போ தான் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஐடிலேருந்து ஜம்ப் போகிறப்போ இஸ் ஜம்பிங் ட்ரூ, இஸ் வாக்கிங் ஃபால்ஸாக இருக்கணும். ஸோ தேட்ஸ் இட் கைஸ், இஸ் ஜம்பிங் ஃபால்ஸ் இஸ் ஓகே. ஸோ இப்போ நம்ம இங்கே செட் பண்ணியாச்சு அனிமேட்டரில் வந்து நம்ம எந்தெந்த கண்டிஷன் படி நம்ம மூவ் ஆகணும்னு சொல்லிட்டு, அண்ட் எக்ஸிட் டைம் வந்து இங்கே ஆனில் இருக்குது. நான் அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க, எல்லாத்துக்குமே எடுத்து விட்டுக்கோங்க. இந்த கேஸில் வந்து நம்மளுக்கு எதுலேயுமே எக்ஸிட் டைம் தேவையில்லை. ஸோ பண்ணியாச்சு, இப்போ நம்ம பிளேயர் ஸ்கிரிப்டுக்கு போகலாம். ஸோ பிளேயர் ஸ்கிரிப்டுக்கு போயாச்சு. இங்கே வந்து மூவ்மெண்ட் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் ஃபிக்ஸ்டு அப்டேட்டில் ஹரிசாண்டல் இன்புட் வாங்கி மூவ் பண்ணுறேன். ஸோ இங்கே மூவ் பண்ணுறதில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு இஃப் கண்டிஷன் வந்து ஆட் பண்ணுறேன். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஃப் மூவ் இன்புட் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஜீரோ இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ப்ரெஸ் பண்ணுறோன்னு அர்த்தம், லெஃப்டில் ரைட் கீ. ஸோ அந்த இடத்துல அனிமேஷனுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கேம் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும், அதாவது வேரியபிள் க்ரியேட் பண்ணணும். பப்ளிக் அனிமேட்டர் அனிம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன், அனிமேட்டர் வேரியபிள். ஸோ என்ன பண்ணணும்னா, இஸ் இஃப் மூவ் இன்புட் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோனா, இங்கே அனிம் டாட் செட் பூல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பூலினா நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா செட் பூல் தான் கொடுக்கணும், ட்ரிகர்னா செட்டு ட்ரிகர்னு இருக்கும். ஸோ செட் பூல் நம்ம என்ன வேரியபிள் நேம் அங்கே கொடுத்தோம் அதை கரெக்டாக கொடுக்கணும். இஸ் வாக்கிங் அதுக்கப்புறம் கமா அது ட்ரூன்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ மூவ் இன்புட்டு வந்து ஜீரோவாக இல்லைனா இஸ் வாக்கிங் ட்ரூன்னு சொல்லி கொடுக்குறோம். எல்ஸ் என்ன கொடுக்குறோன்னா, இதை அப்படியே காப்பி பண்ணி ஃபால்ஸ்ன்னு மாற்றிக்கோங்க. ஜீரோவாக இல்லைனா ஃபால்ஸ், ஏன்னா நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே சாரி, ஆக்சுவலாக இங்கே தான் ஃபால்ஸ் வரும். ஜீரோ இல்லை, கரெக்ட். ஓகே, ஜீரோவாக இல்லைன்னா ட்ரூ, ஜீரோனா ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம வாக்கிங்க்கு அனிமேட்டர் இது கொடுத்தாச்சு, ஜம்பிங்க்கு வந்து கொடுக்கணும் அடுத்து. ஸோ அதுக்கு வந்து இங்கே அப்டேட்டில் இஸ் கிரவுண்டடு வந்து நான் செக் பண்ணுறேன் அந்த ஃபிசிக்ஸ் 2D வச்சு. ஸோ இது வந்து நான் அந்த இஃபான் கேம் அப்புறம் அந்த 3D என்லெஸ் ரன்னர் கேமில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, இஃப் இஸ் கிரவுண்டடான்னு சொல்லி பார்க்குறேன். இஸ் கிரவுண்டடாக இருந்துச்சுன்னா நம்ம கிரவுண்டில் இருக்கும், அப்போ ஜம்ப் பண்ணக்கூடாது. இஸ் ஜம்பிங் சாரி அனிம் டாட் செட் பூல் இஸ் ஜம்பிங் ஃபால்ஸ். ஓகேவா? எல்ஸ் இதை அப்படியே காப்பி பண்ணி ட்ரூன் மாற்றிட வேண்டியதான். ஓகேவா கைஸ்? ஸோ ஜஸ்ட் இந்த ரெண்டு இஃப் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை சேவ் பண்ணி யூனிட்டிக்கு போய் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பிளேயர் ஸ்கிரிப்டில் வந்து அனிமேட்டர் காம்பனன்ட் கேட்குது இல்லையா, இதில் நம்ம பிளேயரில் இருக்கிற அனிமேட்டர் காம்பனண்ட்டே அப்படியே ட்ராக் பண்ணி இதில் போட்டுருங்க. தென் அவ்வளோதான், இப்போ நம்ம இதை ப்ளே பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு இது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லி. ஓகே, இப்போ ஐடில் அனிமேஷன் இருக்குது, இப்போ நான் மூவ் ஆகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ், எனக்கு வாக்கிங் அனிமேஷன் வந்து வருது. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஐடில் அனிமேஷன் மட்டும் தான் இருந்துச்சு, இப்போ மூவ் பண்ணுறப்ப எனக்கு கரெக்டாக வாக்கிங் வருது. இப்போ நான் ஜம்ப் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஜம்ப் அனிமேஷன் வந்து ஒர்க் ஆகலை, வாக்கிங்லேயே தான் இருக்குது. ஸோ அது ஏன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த மேக்சிமைஸ் ஆன் பிளேவை நான் எடுத்து விட்டுறேன். எடுத்து விட்டுட்டு அனிமேட்டர் காம்பனண்ட் இங்கே மேலே வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி நீங்கள் டீபக் பண்ணலாம், ஏன்னா இதில் இப்போ பார்த்தீங்கன்னா எந்தெந்த அனிமேஷன் ப்ளே ஆகுதுன்னு சொல்லி காட்டும். ஸோ நம்ம அந்த இடத்துல கண்டுபிடிச்சிடலாம் எங்கே மிஸ்டேக் வருதுன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாக்கில் வந்து ப்ளூ கலரில் ரன் ஆகுது இல்லையா, ஸோ அந்த அனிமேஷன் வந்து ப்ளே ஆகுது. டபுள்யூ கொடுத்தா ஓகே, ஐடில் நின்ன இடத்துலேருந்து ஜம்ப் பண்ணால் ஜம்ப் ஒர்க் ஆகுது, வாக்கிங் போயிட்டே இருக்கிறப்ப ஜம்ப் பண்ணால் ஜம்ப் ஒர்க் ஆகலை. ஓகே, ஸோ அப்போ இந்த ரெண்டு இங்கே உள்ள கண்டிஷனில் தான் ஏதோ மிஸ்டேக். ஸோ அதை நம்ம என்னென்னு பார்ப்போம். வாக்லேருந்து ஜம்ப் போகிறதுக்கு என்ன கொடுத்துருக்கோம், இஸ் ஜம்பிங் ட்ரூ இஸ் வாக்கிங் ஃபால்ஸ். ஓகே, இஸ் வாக்கிங் ஃபால்ஸுங்கிறது வந்து நம்ம ஆக்சுவலாக தேவையில்லை, ஏன்னா ஏரில் இருக்கிறப்ப மூவ் ஆகிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ இதை எடுத்து விட்டுறலாம். இஸ் ஜம்பிங் ட்ரூவாக இருந்தால் போதும், இது இஸ் வாக்கிங் ட்ரூ இஸ் ஜம்பிங் ஃபால்ஸ். ஓகே, ஸோ இந்த கரெக்ஷன் மட்டும் பண்ணியிருக்கேன் நான். இப்போ இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போது வாக்கிங் ஒர்க் ஆகுது, இப்போ ஜம்ப்பு. ஓகே சூப்பர், இப்போ பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஒர்க் ஆகுது வாக்கிங் பண்ணிட்டு.
இது ஹாலிவுட் படத்துலலாம் இந்த ஒரு கேர்ள்ஸ் வந்து ஆடுவாங்க பார்த்தீங்களா, காலை விரிச்சுட்டா அந்த டான்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அவ்வளோதான் கைஸ், நம்ம பிளேயர் மூமெண்ட்டில் எப்படி அனிமேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.